வணக்கம் மக்களே, நம்ம எல்லாருக்கும் பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கலாம். அது உங்க ஃபைனான்சியல் கோல்ஸ், கெரியர் கோல்ஸ், ரிலேஷன்ஷிப் ஆர் சோஷியல் லைஃப் கோல்ஸ் கூட இருக்கலாம். பெரிய கோல்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இந்த கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ற முன்னாடி மற்றவங்கள்கிட்ட நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு அதுதான் கேள்வி. உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க அதை மற்றவங்கள்கிட்ட அதை பார்த்து பேசுறது உடனே நிறுத்தணும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2009 ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. 163 பேர் மேல இந்த ரிசர்ச் பண்ணாங்க. எல்லாரையும் ஒரு பேப்பர்ல அவங்க பர்சனல் கோல்ஸ் எழுத சொன்னாங்க. பாதி பேர் அவங்க பர்சனல் கோல்ஸ் பார்த்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் பணக்காரனா ஆகணும், நான் ஃபிட் ஆகணும், இந்த மாதிரி. இன்னொரு பாதி பேர் வாயை மூடிட்டு சைலண்டா இருந்தாங்க. அவங்க கோல்ஸ் பார்த்து பேசுறதோ பெருமையா சொல்றதோ எதுவுமே பண்ணல. எல்லாரும் பேப்பர்ல அவங்க கோல்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் 45 மினிட்ஸ் கொடுத்து அந்த கோல்ஸ் எப்படி அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்து யோசிக்க சொன்னாங்க. அவங்க 45 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே கூட கொடுத்துடலாம்னு சொன்னாங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. யாரெல்லாம் வாயை மூடிட்டு அவங்க கோல்ஸ் பார்த்து பேசாம இருந்தாங்களோ அவங்க ஆவரேஜா 45 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ப்ராக்ரஸ் பார்த்து கேட்டப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொன்னாங்க. இன்னும் நிறைய கம்ப்ளீட் பண்ணணும் கூட சொன்னாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் யார் வந்து அவங்க கோல்ஸ் பார்த்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாங்களோ அவங்க ஆவரேஜா 33 மினிட்ஸ் தான் வேலை செஞ்சாங்க. அவங்க ப்ராக்ரஸ் பார்த்து கேட்கும் போது முடிக்கிற ஸ்டேஜ்க்கு இருக்குன்னு கூட கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா பார்க்க போனா அவங்க பாதி வேலை கூட பண்ணல. இந்த செட் ஆஃப் பீப்புள் கம்மியா வேலை பண்ணாலும் நிறைய வேலை பார்த்த மாதிரியே கான்ஃபிடன்ஸோட சுத்திட்டு இருந்தாங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, நீங்க உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ற முன்னாடியே மத்தவங்க கூட ஷேர் பண்ணும் போது ஒரு ப்ரீமெச்சூர் சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் கிரியேட் ஆகும்னு. அதாவது நீங்க உங்க கோல்ஸ் மேல ஒர்க் பண்ற ஆரம்பிக்கிற முன்னாடியே பாதி கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இது காரணம் என்னதுன்னா, நம்ம கோல்ஸ் பார்த்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும் போது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வரும். இதனால உங்க பிரெயின்ல நீங்க இந்த வேலையை முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல 4 விதமான மனுஷங்க இருக்காங்க. மொதல் கேட்டகரி, ஒன்லி டாக் நோ ஒர்க். அதாவது இவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, ஆனா வாயிலேயே வட சுடுவாங்க. பந்தா கேட்டகரி, இந்த மாதிரி ஆளுங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பாதி பேருக்கு மேல இந்த கேட்டகரியா தான் இருக்காங்க. வேலை பண்ற முன்னாடியே அப்படி கிழிச்சிருவேன், இப்படி கிழிச்சிருவேன்னு சீன் விடுவாங்க. ஆனா எந்த வேலையும் பண்ணாம தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த கேட்டகரி, நோ டாக் நோ ஒர்க். இவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய கோல்ஸ்னு எதுவுமே இருக்காது. வெளியிலயும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாம போயிடணும்னு இருப்பாங்க. இவங்க இருக்கிறப்ப கூட இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. போனதுக்கு அப்புறம் கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. மூணாவது கேட்டகரி, டாக் அண்ட் ஒர்க். இவங்க வேலையும் செய்வாங்க, அதே சமயத்துல எல்லார்கிட்டயும் அதை பார்த்து சொல்லவும் செய்வாங்க. இவங்க கிட்ட பிரச்சனை என்னதுன்னா, எல்லா சின்ன விஷயத்துக்கும் மத்தவங்களுக்கு காட்டி சீன் போடணும்னு நினைப்பாங்க. இவங்க எப்பவுமே அவங்கள பார்த்தே பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த கேட்டகரி, நோ டாக் ஒன்லி ஒர்க். இவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோல்ஸ் கூட அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா வெளிய சுத்தமா காட்டிக்க மாட்டாங்க. இவங்க தான் தி டாப் 1% சூப்பர் சக்சஸ்ஃபுல் பீப்புள். இவங்களை பார்த்து அவங்க சக்சஸ் தான் பேசும். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பெஸ்ட் கேட்டகரி. பிராங்கா சொல்ல போனா, இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதே சமயத்துல உங்களை பார்த்து நீங்களே பெருமையா பேசினாலும் யாருக்கும் பிடிக்காது. இதனாலதான் 4th கேட்டகரி, நோ டாக் ஒன்லி ஒர்க் பெஸ்ட்னு சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க கோல்ஸ் பார்த்து மத்தவங்கிட்ட பேசுறது நிறுத்துங்க. அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போறது இல்ல. பெரிய கோல்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த சாதிக்கிறதுலதான் இருக்கு. எனக்கு உங்க பிரச்சனை புரியுது. எப்படி மத்தவங்கிட்ட சொல்லாம நம்ம கோல்ஸ் பார்த்து பேசாம இருக்கிறதுன்னு ஒரு பேப்பர் எடுத்துட்டு கோல்ஸ் எழுதுங்க. அதை அச்சீவ் பண்றதுக்காக ஒரு பிளான் எழுதுங்க. இதை பார்த்து யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, Work hard in silence, let success make the noise. வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. போன வாரம் நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் ரீச் ஆச்சு. உங்க சப்போர்ட்டுக்கும் உங்க அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை சொல்லி நான் சைன் அவுட் ஆகிக்கிறேன். கீப் பிராண்டிங், பை.